உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று யவன் என்னும் சொல்லை காண்போம். தமிழிலே யவன் என்ற சொல் யார் என்று பொருள்படுகிறது. ஆனால் பழைய காலத்திலே வந்தது யவன் என்றால் வந்தது என்ன, வந்தது ஏன் என்றெல்லாம் இந்த சொல் பொருள்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு மொழியிலிருந்து பல மொழிகள் தோன்றுகின்றன. அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது என்று கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி அடிப்படை சொற்களில் ஒப்புமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். திராவிட மொழிகளில் அனைத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஏன் என்ற சொல், யாது, யாவன் போன்ற சொற்களெல்லாம் திராவிட மொழியில் அப்படியே இருக்கிறது. எனவே இவையெல்லாம் ஒரு குடும்ப மொழிகள் என்று சொல்லுகிறோம். யவன் என்பது எந்து என்று வரும். திருவாசகத்திலே அது எந்துவே என்று மணிவாசகர் பாடியிருக்கிறார். எந்துன்னா என்ன, மலையாளத்திலே அது எந்தானு என்கிறார்கள். அதே சொல் தெலுங்கிலே எந்துக்கு வச்சினாவு, எந்துக்கு என்கிறார்கள். ஏன் என்பது எந்து என்று தெரிஞ்சிருக்கிறது. எனவே மலையாளத்திலும் தெலுங்கிலும் இவற்றில் இருக்கிற சொற்களெல்லாம் பார்க்கும்பொழுது இவையெல்லாம் ஒரு குடும்ப மொழிகள் என்பதை அந்த வினாச்சொற்கள் உறுதிப்படுத்தி விடுகின்றன. இந்த தென்னிந்திய மொழிகள் மட்டுமல்லாமல் வட இந்திய மொழிகளுக்கு சொற்களுக்கெல்லாம் கூட தமிழ்தான் மூலம். தமிழ் சொற்கள் தான் வட இந்திய மொழிகளிலே ஏன், எப்படி, என்ன என்ற பொருள் தருகின்ற சொற்களாக மாறி இருக்கிறது என்பதை பல ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்பொழுது காண்போம். யாவன், யாது என்பது தெலுங்கிலே ஏதி என்று மாறும். அது என்ன என்றுதான் அதற்கு பொருள். எவன், என் என்ற சொற்கள் தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் அப்படியே வடக்கே போகிறார்கள். போக போக கர்நாடக எல்லை அணியின் போது எவன், என்ன என்பது ஓனு, அது ஓனு ஏன் என்பதை ஓனு ஓன். இப்பொழுது கூட கர்நாடக மாநிலத்திலே உள்ள சுற்றுப்புறங்களிலே, நாட்டுப்புறங்களிலே குழந்தைகளோடு தாய்மார் பேசும்போது ஓனு ஏன் என்பதை ஓனு என்கிறார்கள். அந்த ஓன் என்ற சொல் இன்னும் சற்று விந்திய மலை கடந்து போகும்போது ஓன் என்பது கோன் ஆகிறது. கோன் போல்தாகை, கோனாயா என்றால் யார் வந்தார்கள் என்று பொருள்படுகிறது. எவன் என்பது ஓனாகி ஓன் என்பது கோன் என்ற மாறியிருப்பதை பார்த்தால் வட இந்திய மொழிகளுக்கும் தமிழ்தான் தாய்மொழியாக இருந்தது என்பது உறுதிப்படுகிறது. அந்த ஒரு சொல்லும் மட்டுமல்ல, இதே போன்ற பல சொற்களை நாம் காணலாம். எத்தனை என்ற சொல் ஏ ஆகும். எத்தனை என்பது வெத்தனை என்றாகி வெத்தனை கெத்தனை ஆகிடும். கெத்தனை என்னாகும், கித்னே ருபியா, எத்தனை ரூபாய் என்பதை கித்ரே என்று இந்திக்காரர்கள் பேசுகிறார்கள். அந்த கித்ரே என்பது கெத்தனை ஆகி வெத்தனை ஆகி எத்தனை என்பதிலிருந்தான் வந்தது என்பதை மொழிநூல் ஆசிரியர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வடநாட்டார்களும் புரிந்து கொள்ளவில்லை. நாம் உண்மையை வெளியே சொல்ல வேண்டும். உண்மையை வெளியே சொல்லாவிட்டால் என்ன ஆகும் என்றால் பொய்தான் கொடி கட்டி பறக்கும். அதற்கு ஒரு பழமொழி இருக்கிறது, பொய்யுடைய ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே. பொய் பேசுகிற ஒருவன் தன் சொல் திறத்தாலே அதை பலமுறை திருப்பதி சொல்லி பொய்யை மெய்யாக்கி விடுவான். இந்த மெய் பேசுகிறவன் சோம்பேறியாக இருப்பான், வெளியில் சொல்ல மாட்டான். இவன் சொல்லாமல் இருப்பதனால் மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே. நீங்கள் உண்மைக்காரர்கள் இதுதான் உண்மை என்பதை துணிந்து சொல்லாவிட்டால் பொய் பேசுபவர்கள் அதுதான் உண்மை என்று சொல்லிவிடுவார்கள். இந்த அரிய உண்மை மொழிநூல் ஆசிரியர்களுக்கும் தெரியவில்லை, பொதுமக்களுக்கும் தெரியவில்லை. எடுத்து உடனே எந்த சொல்லானாலும் வடமொழியில் இருந்து வந்தது என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த எத்தனை கெத்தனை கித்தனை என்று வருவது மிக நன்றாக பொறிந்து வருகிறது. இதற்கெல்லாம் வடமொழி மொழியிலே மூலம் இல்லை. சமஸ்கிருதத்திலே எவனு ஓனு கோன் என்று வந்தது கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த கோன் என்பது ஐரோப்பிய மொழிகளிலே இல்லை. வடமொழியில் உள்ள கிம் என்பது கூட நம்மிடமிருந்தான் வந்ததே ஒழிய அது ஜெர்மனி பிரெஞ்சு போன்ற மொழிகளிலிருந்து வந்தது அல்ல. ஆதலினாலே வடமொழியே நம்மிடமிருந்து கடன் கொண்டிருக்கிறது. வடஞ்சிய மொழிகளெல்லாம் தமிழ் வினாச்சொற்களையே தமக்குரிய வினாச்சொற்களாக மாறியிருக்கின்றன. அதற்கு மற்றொரு சான்றும் காட்டலாம்.
ஏன் என்பதை கன்னட மக்கள் ஏகா ஏகே என்பார்கள். அது ஏன் என்பது ஏகா ஏகாகி என்றால் எதற்காக, ஏகாகி என்பதை அதே கர்நாடகத்தால் ஏகாயி என்பார்கள். ஏகாயி என்னாகும், மராட்டியம் போன உடனே காய் ஆகிடும். மராத்திய மொழியிலே காய்னா என்னன்னு பொருள். அந்த காய் என்னாகும், இன்னும் வடக்க விந்தி மலையை தாண்டி சூர்சேனி பிராகதம் டெல்லி வரலும் போகும்போது காய் என்பது கியா ஆகிவிடுகிறது. ஏன் ஏகா ஏகாயி, மராத்திலே காய், இந்தியிலே கியா. இந்தியிலே கியா என்பது தமிழ் ஏன் ஏகா ஏகா என்று தான் வந்தது என்று மொழிநூல் ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், தகுந்த ஆய்வு செய்யாமல் இருக்கிறார்கள். தெலுங்கிலே எக்கடா எங்கே போன என்பதை தமிழ்தான் அது எக்கடை என்பதை எக்கடா என்பார்கள். எக்கடே என்றால் அது ஒலியாகி விடுகிறது. அப்புறம் அதே எக்கடே என்பது வட இந்திய மொழிகளிலே பிற மொழிகளிலே குட்டை என்றாகும். குட்டைன்னா எங்கேன்னு பொருள். அந்த குட்டையை போலவே பல சொற்கள் கட்டைய குட்டையறி என்றெல்லாம் மாறுகிறது. எவரு என்பது தெலுங்கிலே ஓரு என்று மாறுகிறது. இதில் இந்த வகரமும் வகரமாக தீர்ந்த சொற்கள் எல்லாம் கூட தமிழ் ஏற்கனவே எகரம் முதல் வினாவாக இருந்தது. அந்த காய் கியா என்ற மாறியது பஞ்சாபி போகும்போது பஞ்சாபி மொழியிலே கி கிதே கிவு என்றால் என்ன. எனவே கிவு என்றெல்லாம் மாறுகிறது. இந்த கிவு இந்தியிலே கியா, பஞ்சாபியிலே கியூ, கிதே கி, கியா கர்ணா, கோன் போரா, காய் என்ற சொற்கள் எல்லாம் கூட தமிழிலிருந்தே வட இந்திய மொழிகளில் பரவியுள்ளன. முறையான ஆராய்ச்சி செய்பவர்கள் இப்பொழுது தேவை. தமிழ்தான் வட இந்திய மொழிகளுக்கு தாய். வட இந்திய மொழிகளெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியவை அல்ல என்பதற்கு இவை தக்க சான்றாகின்றன. நம் இளைஞர்களிடையேயும் மொழி ஆராய்ச்சியாளர்களிடையிலேயும் வட இந்திய வல்லுநர்களிடையேயும் இந்த உண்மைகள் பரப்பப்பட வேண்டும். பொய் சொல்பவன் மீண்டும் மீண்டும் சொல்வதை உறுதிப்படுத்துகிறான். மெய் சொல்ல வேண்டியவர்கள் பேசாமல் இருந்தால் நீங்கள் தோற்றுப்போவீர்கள். நாம் உண்மையை உலகில் அரங்கில் நிலைநாட்ட வேண்டும்.